எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 ஜூன் 2022 மற்றும் 4 ஜூன் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: லக்னோவில் உத்தரப்பிரதேச முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு 3.0 தொடங்கி வைத்தவர் யார்? லக்னோவில் உத்தரப்பிரதேச முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு 3.0 தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உத்தரப்பிரதேசத்தில் சுமார் ₹80,000 கோடி மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் 3 ஜூன் 2022 கையெழுத்தாகின. ஒவ்வொரு ஆண்டும் உலக மிதிவண்டி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூன் 3. 2022 உலக மிதிவண்டி தினத்தையொட்டி சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்ற கருத்தை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மகாத்மா காந்தி மிதிவண்டி ஓட்டும் புகைப்படத்தை இந்த உலக மிதிவண்டி தினத்தையொட்டி பகிர்ந்துள்ளார். உத்தரப்பிரதேச வணிகர் கூட்டமைப்பின் 90வது ஆண்டு கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். 4வது கேள்வி: 2022 கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆரூர் தாஸ். 2022 இதழியல் துறையில் சிறந்து விளங்குவோருக்கு கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2022 இதழியல் துறையில் சிறந்து விளங்குவோருக்கு கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஐ. சண்முகநாதன். 6வது கேள்வி: தமிழ்நாடு மாநிலத்தில் நகரங்களில் தூய்மையை முன்னிறுத்தும் மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தில் நகரங்களில் தூய்மையை முன்னிறுத்தும் மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். 7வது கேள்வி: 2022 உலக சைக்கிள் தினத்தன்று நாடு தழுவிய பிட் இந்தியா ஃப்ரீடம் ரைடர் சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்தவர் யார்? அனுராக் தாக்கூர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மற்றும் நாட்டிலேயே முதல் திரவ கண்ணாடி தொலைநோக்கி எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டது? உத்தராகண்ட். 9வது கேள்வி: இந்திய சந்தை கட்டுப்பாட்டு பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தில் முழுநேர உறுப்பினராக பொறுப்பேற்றவர் யார்? இந்திய சந்தை கட்டுப்பாட்டு பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தில் முழுநேர உறுப்பினராக பொறுப்பேற்றவர் யார்? அஸ்வினி பாட்டியா. கர்நாடக தொழில்துறை பகுதி மேம்பாட்டு வாரியத்தின் ஏரோவில் அனந்த் டெக்னாலஜிஸின் விண்கலம் தயாரிப்பு பிரிவை திறந்து வைத்தவர் யார்? இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் சோமநாத் அவர்கள். 11வது கேள்வி: 2021-22 ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி வைப்புத் தொகைக்கு எத்தனை சதவீத வட்டி விகிதத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது? 8.1%. ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபை ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 4. இந்திய விமானப்படையின் பாரம்பரிய மையம் எங்கு அமைய உள்ளது? சண்டிகர். 2 பகுதிகளில் உள்ள உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான குடியிருப்பு கல்விக்கான சிரேஷ்டா என்ற திட்டத்தை தொடங்கியவர் யார்? வீரேந்திரகுமார். எந்த மாநிலத்தில் அதானி குழுமம் ₹70,000 கோடியை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது?
ரூபாய் 70,000 கோடியை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேசம். 2022 ஆண்டுக்கான ஃபினாலிசிமா கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? 2022 ஆண்டுக்கான ஃபினாலிசிமா கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? அர்ஜென்டினா. 17வது கேள்வி, அஜர்பைஜானில் நடைபெற்ற 2022 ஆண்டு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மகளிருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? அஞ்சும் முட்கில். அஜர்பைஜானில் நடைபெற்ற 2022 ஆண்டு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் எந்த நாடு 2வது இடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை இந்தியா. சர்வதேச அளவில் நாட்டின் மதிப்பை அங்கீகரிக்கப்படுத்த தேசத்தின் பெயரை துர்க்கியை என்ற பெயர் மாற்றி அந்த நாட்டின் அதிபர் ரெசேப் தயிர் எர்டோகன் அறிவித்தார். இ சஞ்சீவனி திட்டத்தை ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்துடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைத்துள்ளதாக தேசிய சுகாதார ஆணையம் அறிவித்துள்ளது. ராஜஸ்தானில் கருளி மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்காக சிறப்பு சுகாதார பராமரிப்பு அபியான் அஞ்சல் தொடங்கப்பட்டது. ஓய்வூதியம் பெறுவோரிடமிருந்து வாழ்க்கை சான்றிதழை பெறுவதற்காக இந்திய அஞ்சல் கட்டண வங்கியுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்தியா மற்றும் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களின் பட்டியலில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். உத்தரகண்டின் சம்பாவத் பேரவைத் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி சுமார் 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2022 மாநிலங்களவை தேர்தலில் ஆந்திரம், பஞ்சாப், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், பீகாரில் ஆகிய மாநில வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்திய கோதுமையின் தரம் குறைவாக இருப்பதாக கூறி துருக்கி நிராகரித்த 56,000 டன் கோதுமையை இந்தியா எகிப்து நாட்டுக்கு விற்பனை செய்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற ஸ்பெல்லிங் பி எனப்படும் ஆங்கில சொற்களுக்கான எழுத்துக்களை பிழையின்றி சொல்லும் போட்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹரிணி லோகன் வெற்றி பெற்றார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள அண்டை நாடான இலங்கைக்கு இந்தியா தரப்பிலிருந்து 3.3 டன்கள் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டது. டென்மார்க்கில் நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் ஐரோப்பிய யூனியனின் பொது பாதுகாப்பு கொள்கையை ஏற்க அந்த நாட்டு மக்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 3 ஜூன் 2022 மற்றும் 4 ஜூன் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 ஜூன் 2022 மற்றும் 4 ஜூன் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.